இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வேம்பின் மருத்துவ குணங்களை பத்தி பார்க்க போறோம். எல்லா இடத்திலும் வளரும் வேம்பு வந்து பல அற்புத மருத்துவ குணங்களை உடையதுங்க. பெரிய மரமாக வளரும் வேம்பின் பட்டை மற்றும் இலை வந்து மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக வேப்பம் கொழுந்த வந்து அரைச்சி சாப்பிடுறது தான் வழக்கம். ஒரு சில இடங்கள்ல வந்து வேப்பல இலைய வந்து தண்ணீர்ல போட்டு அதை பின்னாடி பயன்படுத்துவாங்க. வேம்பின் இலைய தவிர்த்துட்டு அதை கொழுந்த வந்து அரைச்சி சாப்பிடலாம். இதனால ரத்தம் வந்து சுத்தமாகும், உடலில் அசுத்தங்கள் கட்டுப்படுத்தப்படும், தோல் நோய்கள்லாம் எதுவும் வராது. மாதத்துக்கு ஒரு முறையாவது வேப்பல கொழுந்த வந்து அரைச்சி சாப்பிட்டா வயிற்றில் உள்ள கிருமிகள்லாம் அழியுங்க. வேப்பல கொழுந்தும் அதிமதுர பொடியும் சம அளவு எடுத்து நீர் விட்டு அதை வந்து பட்டாணி சைஸ்ல உருட்டி நிழல்ல வச்சு உலர்த்தி நாள்தோறும் மூன்று வேளை ஒரு மாத்திரை போல சாப்பிட்டு வந்தோம்னா அம்மை நோயெல்லாம் தணியும். வேம்பு இலையை அரைத்து கட்டி வர ஆறாத புண்லாம் பழுத்து உடையாத கட்டி வீக்கம்லாம் தீரும். வேப்பிலை எலுமிச்சப்பழ சாறுல வந்து அரைச்சி தலைக்கு தேய்க்க பித்த மயக்கம் குடிவேறிலாம் குணமாயிடும். வேப்பிலை வந்து மஞ்சள் சேர்த்து அரைத்து பூசினோம்னா பித்த வெடிப்பு தான் காலில் வந்து சரி. வேப்பலையில வந்து நார்ச்சத்து, மாவு சத்து மற்றும் புரதச்சத்து 10 விதமான அமினோ அமிலங்கள்லாம் இருக்குங்க. வேப்பலை வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து பலவிதமான ஒரு ஆயுர்வேதத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. வேப்பிலைய வந்து சாரில் தொழுநோய், வயிற்று புழுக்கள், சுவாசம் சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் வந்து குணப்படுத்தும். நாள்பட்ட தோல் வியாதிகள் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம வந்து வேப்பிலை வந்து ஒரு குணப்படுத்தக்கூடிய அற்புத மருந்துங்க. சொரியாசிஸ், சாதாரண சிரங்கு, நமச்சல், புழுவெட்டு நோய், மருக்கள் இதெல்லாம் வந்து குணப்படுத்திடும். வேப்பலை வந்து அரைச்சி முகப்பரு இருக்கிற இடத்துல வந்து பூசினோம்னா சீக்கிரமாவே முகப்பருலாம் மறைந்துவிடும். வேப்பலையை அப்படியே அரைச்சி சர்ம வியாதிகள் மேல் வந்து பூசலாம். சர்ம வியாதி உள்ளவர்கள் வெந்நீரில் வேப்பலையை வந்து போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரை வந்து குடிச்சிட்டு வரலாம். சின்னம்மை, தட்டம்மை போன்ற அம்மை நோய்களுக்கு கிருமி நாசினியாக இது வந்து பயன்படுத்தப்படலாங்க. வேப்பிலையை வந்து பச்சையாக வெறும் வயிற்றில் சாப்பிட சர்க்கரை நோய் வந்து உள்ளவர்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து குறையும். வேப்பிலையை வந்து காலையில டீயுடன் சேர்த்து அருந்தினால் சாதாரண சளி, இரும்பல் இதெல்லாம் குறைஞ்சிருங்க. வேப்பிலையை வந்து அரைத்து வீக்கம் உள்ள இடங்கள்ல வந்து தடவினோம்னா மூட்டுகள், வாத நோய்கள் இதெல்லாம் சரியாயிடும். முதுகு தண்டு வலி, சதை பிடிப்பு போன்றவற்றிற்கு வேப்பிலை வந்து ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறதுங்க. விவசாய துறையில வந்து பூச்சிக்கொல்லியாகவும் கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதில் உள்ள முக்கிய வேதிப்பொருள் தற்போது நாம் உபயோகிக்கும் உரங்கள்ல வந்து சேர்க்கப்படுகிறதுங்க. இன்னும் இது போன்ற அழகான குறிப்புகளை தெரிந்து கொள்ள ஹியூமன் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.